அனைவருக்கும் லாலெட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி சிஆர்பிசியில் செக்ஷன் 340லேருந்து 345 வரைக்குமான செக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 அத்தியாயம் 26. இதனுடைய பெயர் நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றங்கள் பற்றிய வகைமுறைகள். ஆங்கிலத்தில் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு அஃபென்சஸ் அஃபெக்டிங் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். செக்ஷன் 340லேருந்து 352 வரைக்குமான செக்ஷன்ஸ் இந்த சாப்டரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதில் 340லேருந்து 345 வரைக்குமான பிரிவுகள். முதல்ல செக்ஷன் 340, ப்ரொசீஜர் இன் கேசஸ் மென்ஷன்டு இன் செக்ஷன் 195. 195வது பிரிவில் சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்களில் நடைமுறை என்ன என்பது. ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன் வந்து சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய செக்ஷன் 195 தான். ஸோ இந்த செக்ஷனை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் 195 ஒரு தடவை நீங்கள் படிச்சுருங்க. செக்ஷன் 195 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொது ஊழியர்களின் சட்டபூர்வமான அதிகாரங்களை அவமதித்ததற்காகவும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்களுக்காகவும் சாட்சியத்தில் தரப்படும் ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களுக்காகவும் வழக்கு தொடுத்தல். அதாவது பொது ஊழியராக இருக்கலாம், அல்லது அது மாநில அரசு, மத்திய அரசு, அல்லது நீதிமன்றம், இங்கெல்லாம் இது சம்பந்தமான சில குற்றங்கள் வந்து ஐபிசியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐபிசியில் அது வந்து எந்தெந்த குற்றங்கள் வருதுன்னு இந்த செக்ஷனில் ஒரு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குற்றங்கள்லாம் செய்யப்படுதுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட மத்திய அரசோ மாநில அரசோ நீதிமன்றமோ அவங்களுடைய அனுமதி வேண்டும், அவங்க தான் கம்ப்ளைண்ட்டும் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முதல் உட்பிரிவை பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் அது விண்ணப்பம் மூலமாகவோ அல்லது வேறு வகையிலேயோ அவங்க அந்த விசாரணை வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம். இப்போ அந்த விசாரணை வந்து அவங்க செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து எது சம்பந்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 195 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, இது சம்பந்தமாக இந்த உட்பிரிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்குது. ஸோ ஒரு நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்கிறாங்க அல்லது வேறு வகையில் அந்த வழக்கு வந்து அந்த நீதிமன்றத்துக்கு வருது, அந்த வழக்கு எது சம்மந்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 195 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி சம்மந்தமாக இருக்குது. ஸோ அது அந்த நீதிமன்றத்தில் எடுக்கக்கூடிய சாட்சியம் எடுக்கும்போது அந்த குற்றம் அவங்க செஞ்சுருக்கலாம், அல்லது ஆவணத்தை தாக்கல் செய்கிறாங்கன்னா அது சம்மந்தமாகவும் அந்த குற்றம் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி குற்றம் செய்யப்படும் போது ஒரு நீதிமன்றம் இந்த குற்றத்தை எடுத்து பரிசீலனை செய்கிறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் இது சம்பந்தமாக முதல் நிலை விசாரணை செய்ய வேண்டும். ப்ரிலிமினரி இன்கொயரி ஒன்று கண்டிப்பாக நடத்தணும். ஸோ இப்போ செக்ஷன் 195 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி என்னன்னு தெளிவாக பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் செக்ஷன்ஸ் வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் ஐபிசிலேருந்து சொல்லியிருப்பாங்கன்னா, பொதுவாக சாப்டர் 11 ஆஃப் ஐபிசி, பொய் சாட்சியமும் பொது நீதிக்கு விரோதமான குற்றங்கள் பற்றி அந்த சாப்டர்லேருந்து நிறைய செக்ஷன்ஸ் வந்து அதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு செக்ஷன் 193-196, 199, 200, 205-211, 228. ஸோ இந்த செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டில் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 18 ஆஃப் ஐபிசி, அதில் ஆவணங்கள் பர்டிகுலராக ஆவணங்கள் பற்றின செக்ஷன்ஸு அது வந்து இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு செக்ஷன் 463, 471, 475, 476. மூணாவது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 1, 2 இதில் இருக்கக்கூடிய இந்த ஐபிசி குற்றங்கள் அது சம்மந்தமாக சதி செய்கிறது அல்லது முயற்சி செய்கிறது அல்லது அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி குற்றங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு புகார் யார் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தின் எழுத்து மூலமான புகார் மூலமாக தான் இந்த குற்றத்தை வந்து விசாரணை செய்ய முடியுமே தவிர மற்றபடி விசாரணை செய்யக்கூடாது.
ஸோ இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ செக்ஷன் 195(1)(b)ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பொய் சாட்சியம் சம்பந்த பொய் சாட்சியம் அல்லது பொய் சாட்சியம் புனைதல் அல்லது ஆவணங்கள் இது சம்மந்தமான குற்றங்கள் இருக்குது. அப்போது இது சம்மந்தமாக ஒரு நீதிமன்றத்தில் சாட்சியம் கொடுக்குறாங்க அல்லது ஆவணம் தாக்கல் செய்கிறாங்க, அப்போ இவங்க பொய் சாட்சி கொடுத்துருக்கலாம் அல்லது பொய் ஆவணம் வந்து அவங்க புனைந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த அஃபென்ஸு, அதுவும் பர்டிகுலராக இந்த செக்ஷன்ஸில் குறிப்பிட்டிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு ஒரு நபர் விண்ணப்பம் செய்கிறாங்க அப்ளிகேஷன் மூலமாக வந்தாலும் சரி அல்லது வேறு வகையில் வந்தாலும் சரி, அவங்க இந்த பரிசீலனையை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய முதல் விஷயம் முதல் நிலை விசாரணை. இந்த முதல் நிலை விசாரணையிலையும் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளார வந்து சப்செக்ஷன் சொல்கிறாங்க, இந்த ப்ரிலிமினரி இன்குயரிக்கும் முடிவை பதிவு செய்யணும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஃபைண்டிங்க்கு அவங்க வரணும், அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்களோ அதை வந்து இந்த இடத்துல பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அப்படி பதிவு செஞ்சாங்க அப்படின்னா எழுத்து மூலமாக அது சம்மந்தமான ஒரு முறையீடு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தோம், நீதிமன்றத்தினுடைய எழுத்து மூலமான புகார் வந்து வேணும், அப்படி இருந்தால் தான் இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து விசாரணையை செய்ய முடியும், அதை விசாரணையை எடுக்க முடியும்னு பார்த்தோம். ஸோ அதனால் அவங்க ஒரு முடிவுக்கு வரலாம், அந்த முடிவை பதிவு செய்யலாம். ரெண்டாவது, எழுத்து மூலமாக அவங்க ஒரு முறையீடு செய்யலாம். மூன்றாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எழுத்து மூலமாக முறையீடு வந்து அவங்க செஞ்சிடுறாங்க, அடுத்து இந்த வழக்கை இதனுடைய விசாரணையை யாருக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ, எந்த முதல் வகுப்பு நடுவருக்கு, எந்த ஒரு நடுவருக்குன்னு சொல்லலை, எந்த முதல் வகுப்பு நடுவருக்கு அந்த வழக்கை எடுக்கிறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் அதிகார வரம்பு இருக்கோ அவங்கக்கிட்ட இந்த வழக்கினுடைய விசாரணையை அனுப்பணும். அடுத்தது, இது சம்மந்தமாக பிணை கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ செக்யூரிட்டி வந்து கொடுக்கலாம் அந்த அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, செக்யூரிட்டி வந்து இவங்க கொடுக்கலாம், இல்லை அது வந்து ஒரு நான் வைலபிள் அஃபென்ஸாக இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்து பிணையே கொடுக்க முடியாதுன்னு போது அப்போ அவங்கள காவலில் இட்டு கஸ்டடியில் எடுத்து சம்மந்தப்பட்ட முதல் வகுப்பு நடுவருக்கு அந்த வழக்கினுடைய விசாரணையை அனுப்பலாம். அதோடு இங்கே என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, இப்போ முதல் வகுப்பு நடுவருக்கு இந்த வழக்கு வந்து அனுப்பப்பட்டு விட்டது. அப்போது இங்கே என்ன செய்யலான்னா, இந்த இடத்துல முதல் வகுப்பு நடுவர் அவங்க முன்னிலையில் இந்த வழக்கு சம்மந்தமாக யாரை வேணால் அவங்க சாட்சியம் கொடுக்க சொல்லி அவங்க கேட்கலாம். அவங்க யாரை சாட்சியம் கொடுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க அதை கொடுப்பதற்கு கட்டுப்பட்டவர்கள். ஸோ ஒரு வழக்கு விசாரணை இவங்களுக்கு முதல் வகுப்பு நடுவருக்கு அனுப்பப்படுது அப்படின்னா, அது சம்பந்தமாக அந்த முதல் வகுப்பு நடுவர் யாரையும் அவங்க முன்னிலையாகணும், அவங்க சாட்சியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தலாம். அதற்கான அதிகாரம் அந்த முதல் வகுப்பு நடுவருக்கு இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோட முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் tnpscspar.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லா லிட் தமிழ் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 rupees சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 1000 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருட மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவோம். அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லா லிட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை மாதிரி தான் இருக்கும், ஆனால் வருடத்திற்கு உங்களுக்கு 1000 ரூபான்னும்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 85 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோக்கள் கிடைக்கும். இது மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், முழுமையாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து சட்டத்தை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் விடுங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.